அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளுக்கு டிசம்பர் 7ஆம் தேதியான இன்னைக்கு தேர்தல் நடத்தப்படும்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில அதிமுக கட்சி விதிப்படி 21 நாட்கள் அவகாசம் வழங்காம தேர்தல் நடந்ததுன்னு தேர்தல் முடிவுகளை அறிவிக்க தடை விதிக்கணும்னு ஓசூரை சேர்ந்த அதிமுக உறுப்பினர் ஒருத்தர் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காரு. அவரோட மனுவில் என்ன சொல்ல வராருன்னா, மதுரையில் ஐஎஸ் ஓத்தரத்தோட நம்பர் ஒன் மொபைல் ஷோரூம் குமார் மொபைல்ஸ், வேறெங்கும் கிடைக்காத சிறப்பு சலுகைகள், மொபைல் வாங்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசு உண்டு, குமார் மொபைல்ஸ் கூடல் நகர் அலங்காநல்லூர் நிலக்கோட்டை. இந்த தேர்தலில் போட்டியிட யாருக்கும் வாய்ப்பு வழங்கல. 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிற நிலையில வாக்காளர்கள் பட்டியலும் வெளியிடல. அது மட்டும் இல்லாம போட்டி இல்லாம தேர்ந்தெடுக்கப்படணுங்கிற நோக்கத்துல ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் செயல்படுறதா தேர்தல் ஆணையத்துக்கு புகார் அளிச்சும் நடவடிக்கை எடுக்கல. அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் இபிஎஸ் நியமனத்துக்கு ஒப்புதல் அளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு தடை விதிக்கணும்னு மனுவில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் பார்வைக்கு நேற்று போயிருக்கு. நீதிபதிகள் அந்த மனுவை டிசம்பர் 7ஆம் தேதியான இன்னைக்கு விசாரிக்கிறத சொன்னது மட்டும் இல்லாம நேத்து அதிமுக தேர்தல் பணிகள்ல என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சுன்னு மனுவில் சேர்த்துட்டு வாங்கன்னு மனுதாரர் தரப்புக்கு அறிவுறுத்தி இருக்காங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் நியமனம் செல்லுமா செல்லாததாங்கிறது நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன்னுடன்.